ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு டபுள் க்ளோவர். நான் உங்கள் பிரகாஷ். இன்றைக்கி நம்ம சேனலில் லேட்டஸ்ட்டு வெளியே இருக்க ஒரு முக்கியமான அப்டேட் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது டிஎன்பிசி குரூப் 2 மற்றும் குரூப் 4 தேர்வுகளுக்கான ரிசல்ட் டேட் வந்து இப்போ அறிவிச்சிருக்காங்க. ஸோ அது அதிகாரப்பூர்வமாக வந்து எப்போ வெளியாகும் அப்படின்னு சொல்லிட்டு டிஎன்பிசிலேருந்து இப்போ சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி, இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நான் போடுற ஒவ்வொரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா லேட்டஸ்ட்டாக நம்ம எழுதின டிஎன்பிசி குரூப் 2 மற்றும் குரூப் 4ரோட தேர்வு முடிவு வெளியிடும் தேதி வந்து இப்போ டிஎன்பிசிலேருந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ அதை வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் மொபைலில் ஏதாவது டெஸ்க்டாப் பிசி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலும் ஏதாவது ப்ரௌசர் போயிட்டு கூகுளில் டிஎன்பிசி அப்படின்னு டைப் பண்ணுங்கள். டிஎன்பிசி அப்படின்னு டைப் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லிங்காக வரும், tnpc.gov.in அப்படின்னு சொல்லிட்டு அதை ஓகே கொடுத்துருங்க. அதை ஓகே கொடுத்துமே பார்த்தீங்கன்னா அஃபீஷியல் வெப்சைட்டு ஓப்பன் ஆயிருக்கு, தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் அப்படின்னு சொல்லிட்டு. அதில் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா இம்பார்ட்டன்ட் லிங்க்ஸ் அப்படின்னு இருக்கும். அந்த இம்பார்ட்டன்ட் லிங்க்ஸில் ஃபோர்த்து ஒரு ஆப்ஷனாக இருக்கும், லேட்டஸ்ட் ரிசல்ட்ஸ் அண்டு ரிசல்ட்ஸ் டிக்ளரேஷன் ஷெட்யூல் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதை ஓகே கொடுத்துருங்க. அதை ஓகே கொடுத்துமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த பேஜ் வந்து லேட்டஸ்ட் ரிசல்ட் அப்படின்னு வந்திருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா எப்பப்போ வந்து எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க, எப்போ ரிசல்ட் வரும், ஓரல் டெஸ்ட்டு எல்லாமே இருந்துகிட்ருக்கும். ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்க்காதீங்க. இதுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா ரிசல்ட் டிக்ளரேஷன் ஷெட்யூல் அப்படின்னு இருக்கும், நீங்கள் அதை ஓகே கொடுத்துருங்க. அதை ஓகே கொடுத்து இங்கே டவுன்லோட் பண்ணிக்கங்க, சரிங்களா. இதை டவுன்லோட் பண்ணதும் பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் ரிசல்ட் டிக்ளரேஷன் ஷெட்யூல் அப்படிங்கிறது, ஏஸ் ஆன் 27th July 2022. இது நேற்று தான் அப்டேட் பண்ணியிருக்காங்க, சரிங்களா. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட்டாக என்னென்ன எக்ஸாம்ஸ்லாம் நடந்தது, அதே மாதிரி இனிமேல் வரக்கூடிய எக்ஸாம்ஸு எதாக இருந்தாலுமே பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கான ரிசல்ட் டேட்டை வந்து அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. எந்த மந்த்து வந்து நடக்கும், எந்த மந்த்து வந்து எக்ஸாம் நடந்திருக்கும், எந்த மந்த்து ரிசல்ட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு டென்டேட்டிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேயே பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நேம் ஆஃப் த போஸ்ட் இருக்கும், ஸ்கீம் ஆஃப் த எக்ஸாமினேஷன், அதுக்கடுத்து டேட் ஆஃப் த நோட்டிஃபிகேஷன் எப்போ வந்தது, எவ்வளோ வேகன்சி இருக்குது, டேட் ஆஃப் த எக்ஸாமினேஷன் எப்போ நடந்தது, அதே மாதிரி மெயின் எக்ஸாமுக்கான டேட்டும், ஸோ அதே மாதிரி எப்போ வந்து ரிசல்ட் டிக்ளேர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாமே இருக்குது. ஸோ நம்ம பார்க்கலாம் ஒன் பை ஒன்னாக. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபிஃப்த் ஒன்னாக இருக்கும் இதில், குரூப் 2 போஸ்ட் இன்க்ளூடிங் கம்பைனட் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் குரூப் 2 ப்ரிலிமினரி எக்ஸாமோட ரிசல்ட் பார்த்தீங்க அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் 23/2/2022 வந்தது, 5208 வேகண்ட்டுக்காக எழுதுனது, 21/5/2022 அன்றைக்கி எக்ஸாம் வந்து நடந்தது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ரிசல்ட்டு ஆல்ரெடி அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா June 2022 வந்துடும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ரிசல்ட் வில் பி பப்ளிஷ்ட் இன் August 2022 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆகஸ்ட் மாதம் அடுத்த மாதம் வந்து கண்டிப்பாக குரூப் 2வோட ரிசல்ட் வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நாம் இப்போ லேட்டஸ்ட்டாக அதாவது கடந்த ஞாயிற்றுக்கிழமை எழுதின குரூப் 4 ரிசல்ட்டையும் பார்க்கலாம். ஸோ லாஸ்ட் ஒன்னாக கொடுத்துருப்பாங்க கம்பைனட் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் குரூப் 4 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 24/7/2022 அதில் வந்து நம்ம எக்ஸாம் எழுதணும் அந்த டேட்டில். ஸோ ரிசல்ட் வில் பி பப்ளிஷ்ட் இன் October 2022 கண்டிப்பாக வந்து ரிசல்ட் வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு தான். ஸோ இந்த டென்டேட்டிவாக சொல்லியிருக்காங்க, பட் என்ன எக்ஸாக்ட் டேட் வந்து அவங்க அறிவிக்கல. இந்த மந்த்து வந்து கண்டிப்பாக வந்து ரிசல்ட் வெளியே வந்துடும், பட் இருந்தாலும் எக்ஸாக்டான டேட்டு வந்து நாங்கள் வெளியிடலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எல்லாருமே ஈஸியாக பார்க்கலாம். ஸோ இதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன், நீங்களும் செக் பண்ணிங்க. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா குரூப் 2 அண்ட் குரூப் 4 எக்ஸாம் எழுதினவங்க எப்போ ரிசல்ட்டு வெளியாகும் அப்படின்னு சொல்லிட்டு இதிலிருந்தே நம்ம ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க மெயின் எக்ஸாமுக்கெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணணும் கண்டிப்பாக. ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி டென்டேட்டிவ் டேட்ஸ் எல்லாம் விட்டுருக்காங்க. ஸோ மற்ற வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுது உங்கள் பிரகாஷ். பாய், டேக் கேர்.